இன்றைய தினம் பேரவையிலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலம் ஆரம்பிட்டுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பேரவையிலே பேச வேண்டும் என்று வந்தேன். நேற்று முன்தினம் ஆயிரம் தொகுதியை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தேன். நேற்றும் என்று சொல்லுங்க என்று சொன்னார் சபாநாயகர் அவர்கள். இன்றும் அடுத்து பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார். அதற்காக நான் பேச வேண்டியதை இங்கே உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். அதை குறிப்பிடுத்துக்கொண்டு நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு மிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். பாரத் மாதாவுக்கு ஜே என்ற வார்த்தைக்கிணங்க அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்காக பூமி பூஜை செய்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இந்த அவையின் மூலம் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதசாமி கோயிலில் பாரத பிரதமர் அவர்கள் முயற்சி எடுத்து அந்த தொலைக்காட்சி வாயிலாக ஒரு முறை டெல்லியிலே சொல்லியிருக்கின்றேன். அதையும் இந்த நேரத்திலே வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். எனது தொகுதி பற்றிய பிரச்சனைகளை நான் அடுத்த முறை சொல்லிக்கொள்கிறேன். குறிப்பாக சிறிதளவு தான் சொல்ல வேண்டும் என்கின்ற நேரத்திலே மேலும் பேரவைத்தாளருக்கு வேண்டுகோள் அறிவித்தேன். வருடத்திற்கு பல்லாயிரம் கோடிகள் விவசாயிகளுக்கு வழங்கி வரும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வது கிட்டத்தட்ட 500,000 பேர் பெற்ற கோழி விவசாய உறுப்பினர்களால் சேர்த்திருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்ற நேரத்தை இந்த மாமல்லத்தை கேட்டுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நன்றி கூறி நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். பேசியிருக்காங்க அதை ஈடுபடாது. என் கட்சி எங்கள் நானும் ஒரு கட்சியை சேர்ந்து அந்த கட்சி தீர்மானம் வந்து இருமொழி கொள்கை தான் பேசியிருக்காங்க. எங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஆதரிக்கிறேன். நான் ஆதரிக்கிறேன். ஆதரிக்கணும். அது வந்து திரும்பி வேற கட்சியை சேர்ந்து அதில் முடிவெடுத்தாக்கா ஆதரிப்பேன். மூணு முன்னாடி வந்து அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் படியும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மத தலைவர்கள் முடிவின் பற்றி அந்த கட்டிடம் கட்டப்படுகிறது. அது 3 ஆண்டுகளுக்குள் கட்டப்படும் என்று சொல்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டிலும் ஒரு இது தட்டி கட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் சேர்க்கேன். அதே மாதிரி நடக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தியில் இருக்க அரசாங்கம் வந்துட்டு வர்ற கொள்கைகள்லாம் வந்துட்டு மாநில அரசாங்கத்தை வளர்ச்சி வந்துட்டு முடக்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் பேசலாம் இருந்தேன். பணத்தெல்லாம் திருப்பி வீட்டுக்கு கொண்டு விவசாயம் கொஞ்சம் முதலமைச்சேன். இந்த பணங்கள்லாம் திருப்பி விவசாயிகள் வாங்கிதான் என்னுடைய வேலை வைக்க தான் இருந்தேன். அது பேசுறதுக்காக ராமர் கோயில் கட்டினாங்க. அதுக்கு 5ஆம் தேதி பூஜை போறாங்க. 4ஆம் தேதி போயிருந்தேன். அதனால வந்து அவருக்கு வாழ்த்து பண்ணேன். அகிலின் தலைவர்கள் அவ்வளோதான். நான் வந்து ஆதரிக்கிறது எந்த ரிப்போர்ட்டையும் பிரச்சனை சொல்லுவேன்.